நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமில மார்ச் 1, 2023 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் கூட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, பேட்ச் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒரு குரூப் 2 ஆஃபீஸர் ஆகலாம். ஸோ நம்ம வெற்றிகரமா குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நேற்று எழுதிட்டு வந்துட்டோம் சரிங்களா. 25th February 25 நம்ம வந்து எழுதியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நிர்வாக குளறுபடிகள் இருந்துச்சு. இருந்தனால எப்பயுமே நம்ம எக்ஸாமை முடிச்சுட்டோம், நம்ம எப்பயுமே என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன, எப்போ ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு வருவோம். அப்படிதான் யூடியூப்ல கூகுளில் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஆனால் தேர்வறையை விட்டு வெளியே வரும்பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி டைம் பத்தலை, எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்களா, எக்ஸாம் வந்து திருப்பி ரீ எக்ஸாம் நடத்துவாங்களா, இது எல்லாருக்குள்ளேயும் இருந்த ஒரு கேள்வி. இப்போ நம்ம உண்மையாக பேசுவோம். அதாவது நீங்கள் நிறைய வீடியோஸ் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஒரு நாள் கேப்பில் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து உங்களை வந்து ஒரு பொய்யாக ரூமரை கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, எக்ஸாம் கேன்சல் ஆகும், ரீ எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்ட்டு. நாம் உண்மையை வெளிப்படையாக நம்ம பேசுவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம், க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை. க்வெஸ்சன் பேப்பருடைய சீல் கிழிக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை. இல்லை ஒரு எக்ஸாம் சென்டர்லேருந்து இன்னொரு எக்ஸாம் சென்டருக்கும் புக்லெட் மாறிடுச்சா, இல்லை. ஒரு எக்ஸாம் சென்டருக்குள்ள ஹாலுக்கும் ஹாலுக்கும் ஏ ஹாலுக்கும் பி ஹாலுக்கும் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் புக்லெட் மாறி இருக்கு. அப்போ அந்த க்வெஸ்சன் புக்களுடைய கவர் தான் கிழிக்கப்பட்டதே தவிர க்வெஸ்சனுடைய க்வெஸ்சன் பேப்பருடைய சீல் வந்து ஓப்பன் ஆகலை, கிழிக்கப்படலை. ரைட், இது முதல் விஷயம். இன்னொன்று, ஒரு தேர்வை வந்து ஒரு தேர்வாணையம் எப்போ ரத்து பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாத்தால் லீக் ஆனால் மட்டும்தான் ரத்து பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நம்ம கனவுல மிதக்க வேண்டாம், நம்ம வந்து ரியாலிட்டியை நம்ம வந்து உடச்சி பேசுவோம். ஸோ அப்போ இந்த தேர்வு ரத்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத மனசில் நல்ல ஆழமாக பதிய வச்சுக்கோங்க, ரத்து ஆகாது. ரைட், அப்போ ரீ எக்ஸாம் நடத்துவாங்களா சார்? நிச்சயமாக அதுவும் நடக்காது. இந்த தேர்வை நாம எழுதிட்டோம், அவ்வளவுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுல வந்து வேற எந்த விதமான டிஸ்கஷனுக்குள்ளேயோ அல்லது வந்து மற்றவங்க எல்லாம் பேசுற மாதிரி ரீ எக்ஸாம் நடத்துவாங்க, மறு தேர்வு தான் தீர்வா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறது. ஒரு எக்ஸாமை எழுதி முடிச்சிட்டோம், ஆன்சர் புக்ல இந்நேரத்துக்கு சென்னைக்கு ரீச் ஆயிருக்கும், டிராவல்ல இருக்கலாம் அல்லது சென்னையை ரீச் ஆயிருக்கலாம், தேர்வு மையத்தை அடைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் நடந்தது நடந்து முடிஞ்சது, ஒரு குரூப் 2 மெயின்ஸை நாம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நாம் அடுத்து என்ன சார் பண்ணலாம், அதுதான் நம்ம நோக்கி ஓடணுமே தவிர இந்த புரளிகளையோ இந்த ரூமஸை நம்பாதீங்க. உங்களை உசுப்பி விடுறது தான் ஆள் இருக்குமே தவிர உண்மையை உங்களிடம் கூறுவதற்கு ஆட்கள் கிடையாது. நாம் உண்மையை மட்டும் பேசுவோம். ஆமா, மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்களா மாணவர்கள்? ஆமா ஆயிருக்காங்க, அதை மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. அதற்காக எல்லாம் ஒரு தேர்வை ரத்து பண்ணுவாங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்வை ரத்து பண்ண மாட்டாங்க. உங்களை மாதிரிதான் நானும் எக்ஸாம் எடுத்து வெளியே வந்திருக்கேன், எனக்கும் மன உளைச்சல் இருக்கு. ஆனா ரியாலிட்டி உண்மை என்ன, தேர்வை ரத்து பண்ண மாட்டாங்க. இது யாருக்கும் சப்போர்ட் ஆகவோ எதிராகவோ நம்ம பேச போறது இல்லை. நாம உண்மையை பேசுவோம், உண்மையை உடைத்து பேசுவோம். தேர்வு ரத்து ஆகாது முதல் விஷயம். ரெண்டாவது, மறுதேர்வு நடத்த மாட்டார்கள். இந்த தேர்வை நாம் எழுதி முடித்து விட்டோம், ஃபுல் ஸ்டாப், பீரியட், டாட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப நாம் அடுத்து என்ன பண்ணலாம்? உண்மையிலே எல்லாருமே டயர்டா இருக்கீங்க, 8 மாசம் உழைப்ப கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து பிரைவேட் வேலையை விட்டுட்டு ஒரு 4-5 மாசம் லீவ் எடுத்துட்டு வேலையவே ரிசைன் பண்ணிட்டு படித்த ஆட்கள்லாம் இருக்காங்க. அதிகபட்சமா நம்மளால என்ன பண்ணலாம்னா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வாங்க இல்லையா, ஒரு பிடிச்ச இடத்துக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 நாள் பேசுங்க மனசை விட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராக்குக்கு வாங்க, மறுபடியும் ஓட ஆரம்பிங்க. ஏன்னா இதுல வேற எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. இந்த தேர்வு நம்மளுடைய கைகளை மீறி நடந்துருச்சு, நாம எழுதிட்டோம், பக்காவா டைம் கிடைச்சது. நிறைய இடத்துல டைம் கிடைக்கலன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேக்ட் தான். ஏதோ ஒரு 2-3 சென்டர்ஸ் அது நடந்திருக்குது. நான் எழுந்த சென்டர்ஸ்லாம் டைம் கொடுக்காதான் செஞ்சாங்க, நடந்த தவறுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது, எல்லாருமே எழுதிட்டாங்க, எல்லாமே முடிச்சது. அதோட ரொம்ப முக்கியம், என்னுடைய எக்ஸாம் தரல எழுதிட்டு நான் வெளியே வரும்போது பேசக்கூடிய மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் மறுபடியும் எக்ஸாம் எழுத முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார், லீவை போட்டு வந்து எழுதிட்டு இருக்கிறேன்,
இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வந்து நான் படித்தேன், எழுதுனது எழுதியாச்சு, நீ அடுத்த தேர்வு நோக்கி நகருவோம் அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ரியாலிட்டி உண்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் சார் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 8 மாத காலம் அப்படிங்கிறது மறுபடியும் கிடைக்காது. அதோட ரொம்ப முக்கியம், மறுபடியும் இதே ஃப்ளோல நம்மளால படிச்சு எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியாது. எத்தனையோ பேர் நல்லா எழுதியிருப்பாங்க. அப்ப தேர்வு ரத்து ஆகும் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ரத்து ஆகாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து உண்மையை தான் சொல்றேனே தவிர ரத்து ஆகும் ரத்து ஆகக்கூடாது அதெல்லாம் நான் சொல்லவே வரல. ஆனால் உண்மை நிலவரம், ஒரு TNPSC அப்படிங்கிற ஒரு தேர்வாணையம் நிச்சயமாக தேர்வை ரத்து பண்ண மாட்டாங்க, ரீ எக்ஸாம நடத்த மாட்டாங்க. அப்ப என்னதான் சார் தீர்வு அப்படின்னா, எழுதிட்டோம் பக்கமா முடிச்சாச்சு. சோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து குரூப் 2 படிக்க ஆரம்பிக்கலாம். குரூப் 1 ரிசல்ட் வந்தா குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல சார் இன்னும் நாங்க ப்ரிலிமினரியே படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமியில March 3, 2023 TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கான ப்ரிலிமினரிக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடுமலையில் இருக்கக்கூடிய வலிமை ஐஏஎஸ் அகாடமி ஆஃப்லைன் பிரான்ச்சில் தொடங்க போகிறோம். ஜாயின் பண்ணுங்க, நிச்சயமாக நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக வளம் வரலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம் மகிழ்ச்சி.